நான் என்னோட இதே என்னன்னா, யாருக்கிட்டையும் என்னால் கண்ணை பார்த்து பேசவே முடியாது. என்னோட இயல்பே அப்படிதான். தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்கள வந்து நல்லா பேசிட்டு இருப்போம். தெரியாதவங்க ஒருத்தவங்க புதுசா அப்படின்னா வீட்டுக்கே யாராவது வராங்கன்னா கூட வாங்கன்னு மட்டும் கேட்டு உள்ள போயிருவேன். கல்யாணம் இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் வாங்கன்னு கேட்டு உள்ள போயிருவேன். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் மாமியார் எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஆனால் ஒரு ஃப்ரீயாக பேசணும் அப்படின்றது ஒரு தயக்கமாகவே இருக்கும். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, எல்லாத்தையுமே வந்து ஓகே என்ன பண்ணணும், எனக்கு வந்து அவங்கள பார்த்தா ஒரு பயம் வருதா, ஏதாவது கேட்பாங்களா, எப்படி பேசுறது அப்படின்றதே உள்ள ஒரு பயமாகவும் நடுக்கமாகவும் இருக்கும். இப்போ என்னன்னா, எல்லாத்தையும் ஓகே புரிஞ்சுது, ஒன்றுமே பண்ண முடியாது, உள்ள என்ன வேலை செய்யணும். வீட்டில் தான், நம்ம வீட்டில் தான் பகவத் மிஷன் ஆஃபீஸு நம்ம வீடு தான். அங்கே புக்ஸ் எல்லாம் வாங்க வந்தாங்கன்னா, ஐயோ புக்ஸ் வாங்க வராங்களே, இவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, புக் வாங்க வராங்க, அம்மா கொடுத்துருமா அப்படின்ட்டுருவாங்க. ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. சரிங்க அப்படின்ட்டுருவேன். வனஜா வர்றதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா, ஐயோ புக் வாங்க வராங்க, அவங்களை என்ன கேட்பாங்க, என்ன சொல்லணும், அது புக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் கேட்க, புக்கு எவ்வளோன்றது கூட உள்ளே பார்த்து சொல்லலன்னு வைங்க, அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில் ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது, எதுவுமே தெரியாதே, எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பேசுகிறதுக்கும் அவ்வளோ தடுமாறும். இப்போல்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஐயாவை பற்றி எப்படி தெரியும், உங்களுக்கு மேகசின் வருதுங்களா, இது மாதிரி மேகசின் ஒன்று நாங்கள் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு வேணும்னா உங்கள் அட்ரஸும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் நம்மளால் அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக பேச முடியுது. ஏன்னா நான் என்னை உள்ளே பார்க்கவே இல்லை. இப்போ அவங்க வந்ததுக்கு நான் அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும்? நம்ம செய்கிற வேலை தான் வந்து இங்கே முக்கியமே தவிர, நமக்கு நடக்கிற உள்ளுக்குள்ளே நடக்கிற போராட்டம் இங்கே முக்கியமே இல்லை. அதனால் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நம்மளோட வேலை வந்து புறத்துக்கான வேலை மட்டும்தான் அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஞானமுகம் வந்தவங்க அனைவருக்கும் நன்றி.